டு த ஷோ. வாங்க விஐபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன சமைக்க போறோம்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பிரியாணி ஸ்டைல்ல வெஜ்ஜி செய்ய போறோம். மீல் மேக்கர் போட்டு வெஜ் பிரியாணி செய்ய போறோம். அது எதுக்கு செய்ய போறோம்னா, புரட்டாசி மாசத்துல இந்துஸும் சாப்பிடலாம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அது ரெண்டு விஷயமா செய்ய வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்லா காரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 5 பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம போடுறோம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ தக்காளியை வந்து நம்ம போடுறோம். தக்காளி எதுக்கு போடுறோன்னா, நல்லா பேஸ்ட் ஆகணும். பிரிஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பேஸ்ட்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மீல் மேக்கர் போட போகிறோம். நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு 1 ஹவர் முன்னாடியே மீல் மேக்கர் என்ன பண்ணுறோன்னா, ஊற வச்சிடணும். ஊற வச்சா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்டுடலாம். என்ன பண்ணியிருக்கோம், மீல் மேக்கர் போட்டிருக்கோம். இந்த லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணியோட அளவு வந்து நான் உங்களுக்கு ரைஸ் போடும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்னென்னா, மீல் மேக்கர் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இந்த சைஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு நம்ம போட போகிறோம். இஞ்சி பூண்டு இருக்கோம், இஞ்சி பூண்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்னா, கொஞ்சமாக நம்ம தண்ணி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ
இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதினா கொத்தமல்லி அரை அரை கட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே போட்டோம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட போகிறோம் சரிங்களா. ஒரு கிலோவுக்கு வந்து 45 கிராம் உப்பு போடணும், கல் உப்பு. இப்போ 3 கிலோ போட்டனால 135 போடுறோம் சரிங்களா. அடுத்து நம்ம சக்தி மசாலா தூள் எடுத்ததுனால 1 கிலோவுக்கு 10 கிராம் போட்டாலே போதும், காரம் கரெக்டாக இருக்கும். 3 கிலோவுக்கு 30 கிராம் மஞ்சத்தூள் வந்து நமக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 150 ml வந்து தயிர் எடுத்திருக்கோம், 1 கிலோவுக்கு 50 ml சரிங்களா. நல்லா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம வேறு எந்த ஐட்டமுமே சேர்க்கவே இல்லை, வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சே நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ நம்ம தயிர் ஊற்றணும். இதுக்கப்புறம் நம்ம 1.5 லெமன் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். ஒரு பழம் அப்புறம் அரை பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை புளிஞ்சிருக்கோம். அப்புறம் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக எப்படி இருக்குன்னு கிண்டணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி லைட்டாக ட்ரை ஆகும் போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைமில் உப்பு காரம் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம தம்மு போட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா என்ன ஆகிடுச்சு, வத்திருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே போட்டுடலாம். நம்ம தம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு துணியை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டை மூடிட்டு இந்த மாதிரி தம் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் தம் போட்டோம். இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா உதிரியா சூப்பரா வந்திருக்கு. ரைஸ் ரெடி. வாங்க விஐபி சேனல்ல பரிமாறுறாங்க பாருங்க. பழத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணி நெக்ஸ்ட் ஆனியன் அடுத்து கத்திரிக்காய் என்ன வேணும் சல்லு என்ன வேணும் மம்மி வைக்கிறாங்க எல்லாமே பயங்கரமா இருக்கு. பார்க்கும் போதே நான் கூறுது இப்ப நாங்களும் நெக்ஸ்ட் வீடியோ முடிச்சதும் போய் சாப்பாடுல தான் குதிக்க போறோம். எப்படி இருக்கு சல்மான் நல்லா இருக்கா? ஆக்கி கேக்குமா? அது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வெரி குட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சல்மான் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்